நந்தவனத்தில் ஒரண்டே. கொண்டு வந்தான் ஒரு தோண்டே, அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே. ஐயையோ, சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். பெரிய அங்கையோ, என்னடா இது, சட்டையில உன் படம் தெரியுது, இங்கிருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயையோ, கிளாட்டி மீட்டியோ, சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறையா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய? உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன்? இஸ்திரி போட்டவன போய் கேளுங்க. டேய், இஸ்திரி போட்டு நேரா. ஐயோ, என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? யா, வாய்க்கு வந்தபடி பேசாத, குடிச்சிருக்கிறியா? பல்ல கட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா, என் தொழிலை பத்தி பேசாத, என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு, மூஞ்சில காரி தூப்பு. நாயே நாயே நாயே, எச்சு பொறுக்கி எச்சு பொறுக்கி, பரதேசி பண்ணாத. இது சாரு, ஆனா என் தொழிலை மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு வடிவேலு, ஏய், ஆறவன் வண்டிய ஓட்டுது, வெளிய வாடா சோமாரி. கேப் மாரி, மல்லு மாரி, கரு மாரி. ஏய், அது சாமி பர்றா முச்சமிகி, செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா? வெளிய வாயா, வாயா, வாயா. அந்த நாளு என்ன சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி ஓச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அது எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேக்கிற லட்சுமி. இஸ்திரி பொட்டி வண்டி அத வச்சிட்டியே, ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு. முதலாளி, அவன் காசு கேக்குறான், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க. அடச்சே, அறிவு வெட்டவனே, 1000 2000ங்கறது உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு, கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. ஆ, வாங்க வாங்க வாங்க, கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம், வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல என்ன கொடுக்கணும்? என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய, எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி, என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன், கையில கட்ட வச்சிருக்கேன், பட்டுல கண்ணாடி உடைச்சிட்டான்னா? கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா நீ? ஓர போக பார்த்தா எட்லைட்டி கை போல் இருக்க, கை வச்சிட்டியா நீ? கண்ணாடி உடைச்சிட்டான். நீ துட்டு தரா கண்டு உன் வண்டியில தொண்டி அம்பாஸ்டர் வண்டி அடிக்கிட்டு பாருண்டி. என்ன ரைம், எங்க இருந்தா ஒட்டின் போடா பேமானே, ஒட்டின் போடாடே, போகடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர் போறாரு. ஐயோ, இப்ப திருப்தி உங்களுக்கு? போகடா. என்ன முதலாளி, காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடைச்சா
ஒவ்வொன்னா சொல்லி அவனோட உடைக்க வச்சு விட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசம் இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏமா ராணி, காரே இல்லையே, நீ எப்படி போவீங்க? என்னது போறோம், குதிரை வண்டிதா? ஏண்டா சங்கு, என்ன முதலாளி, ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. வேண்டா, இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல விடுங்க முதலாளி, டிரைவர் கொய்ந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி. முதலாளி, எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான், அவ்வளவு மரியாதை. ஓஹோ, அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி, இந்த காலு ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சல். எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கில்லேடிக்கு கில்லேடி, அரைக்கீரை, முளக்கீரை, அகத்து கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா? சித்தனா. அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி, யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீ தான் பேயாச்ச. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட், அவன் மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க, நீங்க விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலு போய் பார்ப்போம். பார்ப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்ல தான் இங்க சேரி ஜனம் ஒண்ணுக்குது மனசாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா, நெட்ட கோக்கு நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா, வர்ஷா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல், மற்றத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்ப்பா. எப்பா பின்னால? நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வானா, கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். மக்களே நல்லா கேட்டுங்கப்பா, ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க யா ஓட்டு. அட, குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுற ஓட்டு. நிறுத்தே நிறுத்தே நிறுத்தே, கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா?
இவரும் நிக்கிறாரு. ஆமா இவரே கழுதை, இவரே கழுதை சின்னத்துல நிக்கிறாரு. சரி அதுக்கு நாலு கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போது. சரி நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுது சின்னம் வணங்கி தான் கூப்பிடுறாரு. ஏங்க தான் கூப்பிடுறாரு? அதான் பழகி போச்சு. தம்பி இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க ரெண்டு பேரு கையிலையும் பணம் வாங்கிக்கிங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியோ யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? ரெண்டு பேர் வந்தா அண்ணன், ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளைக்கு ஒரு பாத்ரூம். அண்ணே உங்களுக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல்ல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே? ஆ குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கான்னுகிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிக்கையை திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம், அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு. போறங்கடா, போதுண்டா. இருங்கல்ல கட்டிட்டு வரேன். அட கீழ இருந்தா கட்டிறதுக்கு 1000 ரூபாய் இருக்குறாங்க. இவன் யாரையா ஏத்தி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே. அடடா கார்ல குதிரை ஏறி வருது. என்னதுக்கு வருது? கடிக்க தான், கவனிச்சுக்கோ. ஏண்டா சங்கப்புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சரி வழக்கமா கேட்டேன், என்னான்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட என்ன மொட்டையா கேக்குற? பவமா கேளியா? எதுக்கு பாத்தெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தெரப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. சிங்க பிடிச்ச பசங்க முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல தோக்கடிச்சுட்டு இதை துற அதை துறன்ற? அதுங்க தோடா கைதை வந்து படிக்கிட்டான். கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வித்துட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில் என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா உள்ள போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டி சொல்றேன். அதுவே தப்பு, மனசாட்சி இங்க. சரி என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்று 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டான். சாமி மேல சத்தியமான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டிய கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னங்கடா பாவீங்களா, கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பள பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம் பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான் பார்வதி, பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னிருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்ல? யோ பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் தொடர்ந்து